இன்னைக்கு ஹூஸ் என்ற வார்த்தையை பற்றி பார்க்கலாம். WHOSE ஹூஸ். இன்னொரு ஹூஸ் இருக்கு, WHO apostrophe S. அந்த ஹூஸை பற்றி நம்ம பார்க்கல இப்போ. WHOSE ஹூஸ். இந்த ஹூஸ் வந்து ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம். முதல் அர்த்தம் என்னன்னாக்கா, யாருடைய என்ற ஒரு அர்த்தம். ஹூஸ் பென் இஸ் திஸ், இது யாருடைய பேனா. ஹூஸ் புக் இஸ் திஸ், இது யாருடைய புத்தகம். ஆனால் என்னென்னா, இது சொல்லும்போது சில டைமில் இது இந்த ஹூஸ் யூஸ் பண்ணுமா வேற ஒரு ஹூஸ் யூஸ் பண்ணுமான்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் எழும். அப்போ அந்த சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை கொடுக்குறேன். அதை நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த சந்தேகம் உங்களுக்கு வராதுன்னா, ஹூஸ் கூஸ் இஸ் திஸ். நீங்கள் ஒரு ரூமில் நின்றுட்டுருக்கீங்க, அப்போது ஒரு கூஸ் வருதுங்க. கூஸ்னாக்கா இந்த வாத்து தான், வாத்தில் ஒரு பெரிய ரகம். அப்போது ஒரு வாத்து வருது, ஒரு கூஸ் வருது. அப்போது ஒருத்தர் கேட்குற, ஹூஸ் கூஸ் இஸ் திஸ், இது யாருடைய கூஸ். இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஹூஸ் யூஸ் பண்ணணும், யாருடையன்னு சொல்கிறதுக்கு எந்த ஹூஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியும். WHOSE தான் யூஸ் பண்ணும், யாருடையன்னு சொல்லும்போது. இதில் ஹூஸுக்கு எஸ்சியில் முடியுது, கூஸுக்கும் எஸ்சியில் முடியுது. கூஸினுடைய ஸ்பெல்லிங் GOOSE, ஹூஸினுடைய ஸ்பெல்லிங் WHOSE. இப்போ ஹூஸ் கூஸ் கச்சுங்களா. அப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்குது. இது எப்படின்னாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு, தட் மேன் ஹூஸ் நோஸ் இஸ் ரெட் இஸ் அ ஃபயர் மேன். அந்த மனிதர், அவருடைய மூக்கு செவப்பாக இருக்குது, அவர் வந்து ஒரு தீயணைப்பு வீரர். தட் மேன் ஹூஸ் நோஸ் இஸ் ரெட் இஸ் ஏ ஃபயர் மேன். இப்போ இங்கே என்ன ஹூஸ் என்ன பண்ணுது, அந்த ஆளை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லுது. முதல்ல வந்து யாருடைய இருந்தது, இப்போ அவர் யாருன்ற ஒரு அர்த்தத்துக்கு வருது. ஒரு மனிதருடைய ஒரு குணாதிசயத்தை அல்லது உறவை போன்ற காரியங்களை விளக்கிற ஒரு வார்த்தையை வந்துருச்சு. அவர் யாருன்னு சொல்லுது. முதல்ல வந்து யாருடையன்னு ஒரு கேள்வி எழுப்பிச்சு, இப்போ அவர் யாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருது. That boy whose mother is with him is a student. அந்த பையன், அவங்க அம்மா அவங்க கூட இருக்காங்க, அந்த பையன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. That girl whose dress is red is my friend. அந்த பெண், அவளுடைய ட்ரெஸ் சிவப்பு கலரில் இருக்குது, அவன் வந்து என்னுடைய தோழி. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து யாருடையன்ற ஒரு அர்த்தம், மெயினான அர்த்தம். அதுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய வாக்கியம் என்னென்னா, ஹூஸ் கூஸ் இஸ் திஸ். இன்னொரு அர்த்தம், தட் மேன் ஹூஸ் நோஸ் இஸ் ரெட் இஸ் அ ஃபயர் மேன். இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் ஞாபகப்படுத்தி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஹூஸ் உபயோகப்படுத்துறதுல எந்த சந்தேகமும் வராது. மற்ற ஹூஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், சௌரவ், கணேஷ், ஷான் ரெண்டு பேரும் ரெகுலராக கொஞ்சம் கமெண்ட்லாம் கொடுப்பீங்க. கொஞ்ச நாள் அவங்கள காணோம், நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நம்புகிறேன். இதுக்கும் ஒரு இந்த ரெண்டு கமெண்ட் போட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லோரும் மறக்காமல் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க, பண்ணாதவங்க. நன்றி, வணக்கம்.